ஸோ இனிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 14 ப்ளஸ் இருக்குல்ல அதோட ஃபுல் பேட்டரி டே லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் டே நான் ஒரு நார்மல் டே சூஸ் பண்ணேன். ஏன்னா நார்மல் டேயில் நிறைய பேட்டரி நிற்போம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து பேட்டரி எப்படி நிற்கிது, ஒன் டே ஃபுல்லாக பேட்டரி நிற்கிதா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு. ஸோ சார்ஜ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 12:47. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் டே. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணி தான் வந்து பாட்டு கேட்க போகிறோம். இந்த ஃபோனை யூஸ் பண்ணி தான் வந்து மேப் போட போகிறோம். அதுக்கப்புறம் நான் போகிற இடத்தெல்லாம் வந்து வீடியோ எடுக்க போகிறது இந்த ஃபோனை வச்சு தான். ஸோ இப்போ மட்டும் நான் வந்து என்னோடய ஐஃபோன் 13 இந்த வீடியோ காமிக்கிறேன். ஸோ எப்போல்லாம் இந்த ஃபோன் காமிக்கிறோம் அப்போ மட்டும் ஐஃபோன் 13 வீடியோ வரும். ஸோ 90 இன்றைக்கி ஃபுல் டே 10:00 11:00 வரைக்கும் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கிது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:48. சார்ஜ் வந்து 84 ஆயிருந்தது. முன்ன வந்து நான் 90 காமிச்சிருந்தேன். ஸோ இதில் என்ன இந்த ஒன் ஹவரில் என்ன நான் யூஸ் பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து பாட்டு காரில் வந்து பாட்டு ப்ளே பண்ணுறோம். ஸோ அந்த இது அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆனில் இருக்குது, ஒய்ஃபை ஆனில் இருக்குது. அப்புறம் ப்ரைட்னஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ப்ரைட்னஸ் காமிக்கலாம், ப்ரைட்னஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து வாட்சும் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தது, வாட்சுக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகுது. ஸோ ப்ளூடூத்தே வந்து 2 டிவைஸ் யூஸ் பண்ணுது. இவ்வளோ யூஸ் பண்ணியுமே பார்த்திங்கன்னா வந்து 6% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சினிமேட்டிக் மோட் பார்த்திங்கன்னா இதில் வந்து 4K 24 frames per second இருக்குது. 4K வீடியோவும் இதில் எடுத்திருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் முன்னாடி வந்திருக்கோம், அதை பார்த்தீங்களா? அந்த வீடியோவும் இதில் இந்த டைம் இந்த 1 hour தான் எடுத்தேன். ஸோ அதுக்கான பேட்டரி குறைந்த இது. Five hours later. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:31. ஐஃபோன் 14 ப்ளஸில் வந்து ஆல்மோஸ்ட் 49% தான் சார்ஜ் ஆகுது. ஸோ இப்போது ஒரு 3:00 சம்திங்லேருந்து சாப்பிட போனோம். அங்கே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தோம். அது இல்லாமல் அந்த பேசிக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். நிறைய 4K கூட வீடியோ எடுத்திருக்கோம், ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம். ஸோ ஃபோனை வந்து எப்போவுமே ஃபுல் ப்ரைட்னஸில் வச்சு யூஸ் பண்ணினே தான் இருந்தோம். இந்த நார்மல் டெக்ஸ்டிங்கும் நடந்திருந்து அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா 49 தான் வந்திருக்கு. இப்போது ஒரு 12:00 6:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் குறைஞ்சிருக்கு. யூஸ் பண்ணினே இருந்தேன். இன்னொரு ஒரு 5-6 மணி நேரம் நீங்கள் 12 மணி வரைக்கும் இருந்தாலும் இந்த ஃபோன் ஈஸியாக வந்து தாக்கு பிடிச்சிரும். ஓகே, நான் மீதி வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:52. வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த போதெல்லாம் வந்து இதில் வந்து பாட்டு கேட்டோம், லைட்டாக ஃபோன் பேசணும், நிறைய இன்ஸ்டாகிராம் வந்தாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போகிறதுக்காக எடிட் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணியுமே பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து 24% வந்து நிற்கிது. ஸோ ஒரு மொத்தமாக ஒரு 12 hours ஃபுல்லாக இன்டென்ஸாக யூஸ் பண்ணி, ஏன்னா நாங்கள் ட்ராவல் டேயில் வந்து நிறைய யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணியுமே பார்த்திங்கன்னா இது 24 தான் வந்திருக்கு. ஸோ ஐஃபோன் 14 ப்ளஸ் வந்து ஒரு பிக் பேட்டரி ஃபோன், ஸ்டார்ட் பண்ணதே 90 தான், இன்னும் வந்து 23% இருக்குது. ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் நான் போட்டாலே அவ்வளோதான், அது வந்து 50 போயிடும். ஸோ இவ்வளோ சூப்பரான பேட்டரி ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, அந்த ரிவ்யூ வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் எ நியூ வீடியோ.